குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆனந்தி, வரும் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி, பொதுமக்கள் வந்து புத்தாடை பட்டாசுகள் வாங்க அலை மோதுகின்றனர். தற்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் நிலவரம் என்ன? அருணா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. இதையொட்டி ஏராளமான மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாண்டி பஜார், டிநகர், அதே போல வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவிலான மக்கள் கூடி வருகின்றனர். அதில் குறிப்பா தியாகராய நகரை பொறுத்தவரைக்குமே, தியாகராய நகர்ல சும்மா சாதாரண நாட்கள், அதாவது சனி ஞாயிறு போன்ற நாட்கள்லயே மக்கள் கூட்டம் அதிகமாக தான் காணப்படும். இன்னும் பண்டிகை காலங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சொல்லவே வேண்டாம். பண்டிகை காலங்கள்ல எப்போதுமே கூட்டம் அதிகம் இருக்கும். ஆனா இன்றைய தினம் என்ன அப்படின்னா, சென்னையில பொறுத்தவரைக்கும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மக்கள் வந்து பணிபுரிவாங்க. அதனால இப்போ வந்து பண்டிகைக்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு ஏராளமான மக்கள் தங்க புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட சென்னை தியாகராய நகர்ல பொருட்களை வாங்குவதற்காகவும் தீபாவளி பர்ச்சேஸ் பண்றதுக்காகவும் மக்களுடைய கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதை ஒளிப்பதிவாளர் முரளி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. குறிப்பா சென்னையில மட்டும் 18,000 காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய டிநகர பொறுத்தவரைக்கும் இறுதிக்கட்ட விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. கண்காணிப்பு பணிகள்லயும் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா பல இடங்கள், அதாவது ஒரு 5க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணிகளையும் அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம 17 ஆளுநர்கள் தங்களுடைய சீருடையில பாடி வான் அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவங்களும் கண்காணிப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் ஒலிபெருக்கிகள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலை வழங்கி வருகிறார்கள். அதே போல பொதுமக்கள் இந்த இடத்துல அதிகமாக கூடுற நேரம் அப்படிங்கறதுனால, அதாவது இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா பணி முடிந்து ஏராளமான மக்கள் வீடு திரும்பக்கூடிய நேரமும் இதுதான். அதனால போக்குவரத்து நெரிசலும் சில இடங்கள்ல ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்யும் பணிகள்ல போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்காங்க. பொதுவாக மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்ல குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சோ பண்டிகை காலம் அப்படிங்கறதுனால தியாகராய நகர்ல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு, குறிப்பா ரங்கநாதன் தெருவுல. அதனால குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில சாதாரண உடையில ஆண் மற்றும் பெண் காவலர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அருணா. அதே போல இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னாக்க, பெரும்பாலான மக்களுடைய சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடைபாதை கடைகளாகத்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, தங்களுக்கு ஏற்ற வகையில தங்களை எதிர்பார்த்த விலையில தங்களை எதிர்பார்த்த பொருட்கள் அங்கு கிடைக்கிறதுனால நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுடைய பெரும்பாலான எங்க நாடி செல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைபாதை கடைகளை தான் நாடி செல்றாங்க அருணா. சோ இதன் மூலமா இறுதிக்கட்ட விற்பனை அப்படிங்கறது ரொம்ப தீவிரமா விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்காரு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆனந்தி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.